வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, முப்படை பயிற்சி மையம் சார்பாக இந்தியன் ஆர்மி 2022 அதாவது அக்னி வீரர்களுக்கான ஒரு டெஸ்ட் இது, சரிங்களா? ஸோ ஒரு டெஸ்ட் ஷெட்யூல். இந்த டெஸ்ட் ஷெட்யூல் யாருக்கானது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஜென்ரல் டியூட்டி, டிரேட்ஸ்மேனு, டெக்னிக்கலு, கிளர்க் மற்றும் ஸ்டோர் கீப்பர் அவங்களுக்கானது, சரிங்களா? மொத்தம் எத்தனை டெஸ்ட் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 25 டெஸ்ட் இருக்க போகுது, ஓகேங்களா? ஸோ இந்த 25 டெஸ்ட் எப்படி இருக்கும் சார் க்வெஸ்சன் பேப்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாருங்க, இதுக்கு முன்னே நடந்த எக்ஸாம்லாம் இருக்கு பார்த்தீங்களா, ஸோ அதை பேஸ் பண்ணி தான் க்வெஸ்சன்ஸ் எடுத்துருக்கோம், சரிங்களா? ஸோ நீங்கள் இதை படித்தாலே போதும், நம்ம நிறைய க்வெஸ்சன்ஸ் அட்டன் பண்ண முடியும், ஓகேங்களா? ஸோ பாருங்க, இதில் இதுக்கான அறிவுரைகள் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொடுத்துருக்கோம். தேர்வுக்கான அறிகுறைகள், ஸோ தேர்வானது காலை 10 மணி முதல் 11 மணி வரை நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. வினாத்தாள் ஆங்கில வடிவில் அமைந்திருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ க்வெஸ்சன் பேப்பர் வந்து இங்கிலீஷில் தான் இருக்கும், ஓகேங்களா? தேர்வுகள் குறித்த தேதியில் தவறாமல் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே சமயம் வினாத்தாள்கள் PDF வடிவில் கொடுக்கப்படும், ஓகேங்களா? அதை நம்ம பிரிண்ட் எடுத்து எக்ஸாம் எழுதிக்கலாம். அதே போல அதுக்கான உரிய விடைகளும் உங்களுக்கு PDF பதிவில் சொல்லுவோம், ஓகேங்களா? PDF பதிவில் கொடுத்துருவாங்க. ஸோ இதுக்காக OMR ஷீட்டும் நாங்களே என்ன பண்ணுவோம், PDF பதிவில் உங்களுக்கு கொடுத்துருவோம். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி எக்ஸாம் எழுதிக்கலாம், சரிங்களா? பிரிண்ட் எடுத்து. ஸோ நெக்ஸ்ட்டு இதுக்கான க்வெஸ்சன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. முந்தைய ஆண்டு வினாத்தாள்களின் அடிப்படையில் வினாக்கள் அமைக்கப்பட்டு இருக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட்லேருந்தே சொன்ன ஒரு விஷயம், சரி? ஆர்மி ஜென்ரல் டியூட்டி, டிரேட்ஸ்மேன் மற்றும் கிளர்க், ஸ்டோர் கீப்பர் ஆகிய தேர்வுகளுக்கு ஒவ்வொரு சரியான மதிப்புக்கும், ஸோ பாருங்க, ஒவ்வொரு சரியான மதிப்புக்கும் சரியான விடைக்கும் 2 மதிப்பெண்களும், சரியா? அதே போல சோல்ஜர் டெக்னிக்கல் தேர்வுக்கு 4 மதிப்பெண்களும் கொடுக்கப்படும். ஸோ ஒரு கரெக்ட் ஆன்சர் அப்படின்னா, டிரேட்ஸ்மேனு, ஜென்ரல் டியூட்டி, கிளர்க்குக்கெல்லாம் வந்து 2 மார்க் தருவாங்க, சரிங்களா? ஆனால் சோல்ஜர் டெக்னிக்கலுக்கு 4 மார்க் தருவாங்க, சரிங்களா? ஸோ இவங்களுக்கு மட்டும் டோட்டல் மார்க்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 200 மார்க், 50 கொஸ்டின்பா. ஸோ அதனால 200 மார்க் வரும், ஓகேங்களா? ஆனால் ஜென்ரல் டியூட்டி, டிரேட்ஸ்மேன், கிளர்க்குக்கெல்லாம் 100 மார்க் வந்து மொத்த மார்க்காக இருக்கும், சரிங்களா? ஸோ நெகட்டிவ் மார்க்கை பொறுத்த வரைக்கும் சோல்ஜர், ஜென்ரல் டியூட்டி, டிரேட்ஸ்மேனுக்கு 0.25, சரிங்களா? அதாவது 4 கொஸ்டின் தப்பு பண்ணால் 1 மார்க் போயிடும், சரிங்களா? 4 கொஸ்டினுக்கு 1 மார்க் போயிடும். ஆனால் கிளர்க்கு, ஸ்டோர் கீப்பருக்கும், டெக்னிக்கலுக்கும் 2 கொஸ்டின் தப்பு பண்ணாலே 1 மார்க் போயிடும், ஓகேங்களா? ஸோ இது நல்லா தெரிஞ்சிக்க, 0.50. ஸோ நெக்ஸ்ட்டு டெஸ்ட் ஷெட்யூல் பார்ப்போம். பாருங்க, ஆர்மி டெஸ்ட் பேட்ச் 2022. ஸோ எக்ஸாம் பேட்டர்ன், ஸோ எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் சோல்ஜர், ஜென்ரல் டியூட்டிக்கான எக்ஸாம் பேட்டர்ன் இதுதான். நெகட்டிவ் மார்க் வந்து 0.25, அது சொல்லியிருக்கோம். ஸோ ஜென்ரல் நாலேஜ் 5 கொஸ்டின் இருக்கும், மார்க் வந்து 30 மார்க், 1 கொஸ்டினுக்கு 2 மார்க், சரியா? ஜென்ரல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் 20 கொஸ்டின் இருக்கும், 40 மார்க். மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் 5 கொஸ்டின் இருக்கும், 30 மார்க். இதுக்கான எக்ஸாம் டைமிங்கு 1 அவர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, டைம் டியூரேஷன், சரிங்களா? அப்போ மொத்தம் 50 கொஸ்டின், 100 மார்க், ஓகேவா? ஸோ அதே போல தான் டிரேட்ஸ்மேனு. ஸோ டிரேட்ஸ்மேனை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் மார்க் அதே தான், 0.25. லாஜிக்கல் ரீசனிங்கு 5 கொஸ்டின் 10 மார்க், சரிங்களா? மேக்ஸ் வந்து 5 கொஸ்டின் 30 மார்க், ஜென்ரல் சயின்ஸு 5 கொஸ்டின் 30 மார்க், சரிங்களா? ஸோ டோட்டல் 50 கொஸ்டின் 100 மார்க், ஓகேங்களா? அதுக்கும் எக்ஸாம் டைமு 1 அவர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். ஸோ இதே போல தான் சோல்ஜர் கிளர்க்குக்கும் இருக்கும், அதே போல் சோல்ஜர் டெக்னிக்கலுக்கும் கொடுத்துருப்பாங்க. இந்த டெக்னிக்கலை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் மார்க் வந்து எவ்வளோ, 0.5 மார்க் போகும், 1 கொஸ்டின் தப்பு பண்ணா, சரிங்களா? ஸோ இவங்களுக்கு தான் கொஞ்சம் அந்த சிலபஸ் வந்து வேரி ஆகும், சரிங்களா? ஜென்ரல் நாலேஜ் அந்த ரீசனிங்கில் 10 கொஸ்டின் கேட்பாங்க, 40 மார்க், ஏன்னா 1 கொஸ்டினுக்கு 4 மார்க், சரிங்களா? மேக்ஸில் 5 கொஸ்டின் கேட்பாங்க, 60 மார்க். ஃபிசிக்ஸில் 5 கொஸ்டின் கேட்பாங்க, 60 மார்க். அதே போல் கெமிஸ்ட்ரியில் 10 கொஸ்டின் கேட்பாங்க, 40 மார்க், சரிங்களா? ஸோ மொத்தம் 50 கொஸ்டினுக்கு 200 மார்க், அவங்களுக்கும் எக்ஸாம் டைமிங் வந்து 1 அவர், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ஷெட்யூல் பாருங்க. ஸோ ஷெட்யூலை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், 25 டெஸ்ட் இருக்கும், சரிங்களா? எல்லாமே ஃபுல் டெஸ்ட் தான். ஸோ க்வெஸ்சன் பேப்பர் நம்ம நார்மலாக எக்ஸாமில் எப்படி எழுதுவோமோ அதே போல் அதே டைப்பில் தான் க்வெஸ்சன் இருக்கும், சரிங்களா? ஸோ பாருங்க, டேட் வந்து
ஃபர்ஸ்ட் டெஸ்ட் என்னைக்கு ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 10:09 சரிங்களா, 10:09 ஆரம்பிச்சு. ஸோ ஃபுல் டெஸ்ட் தான். ஜென்ரல் டியூட்டி ட்ரேட்ஸ்மேனு கிளர்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 மார்க்குக்கு இருக்கும் சரிங்களா, சோல்ஜர் டெக்னிக்கலுக்கு மட்டும் 200 மார்க்குக்கு இருக்கும். ஸோ டோட்டல் மார்க்ஸ் அது ஓகேங்களா. அதே போல செகண்ட் டெஸ்ட் வந்து 12:09 இருக்கும் சரிங்களா. அப்படியே ஒரு நாள் விட்டு ஒரு நாள் 14:09 வந்து தேர்ட் டெஸ்ட் இருக்கும் சரிங்களா. எல்லாமே ஃபுல் டெஸ்ட் தான். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 25 டெஸ்ட் இருக்கு ஓகேங்களா. ஸோ லாஸ்ட் டெஸ்ட் என்னைக்கு முடியுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 26:10 வந்து முடியுது ஓகேங்களா. அதாவது 25வது டெஸ்ட் ஓகேங்களா. மொத்தம் வந்து 25 டெஸ்ட் வந்து பார்த்துருக்கோமா. ஸோ இந்த 25 டெஸ்ட்டுக்கான காஸ்ட் எவ்வளோ சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் 500 ருபீஸ் தான் சரிங்களா. ஸோ 500 ரூபாவை நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்காக செலவு பண்ண போகிறீங்க அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை சரிங்களா. இந்த 500 ரூபா செலவு பண்ணி இந்த கொஷின்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளால என்ன பண்ண முடியும், நம்மளுடைய அடுத்த 30 வருஷம் வாழ்க்கை வேற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. ஸோ இதில் ஸோ இது இல்லாமல் நம்ம அகாடமிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் கிளாஸஸும் வந்து போயிட்டு தான் இருக்குது. ஸோ விருப்பம் இருக்கிறவங்களுக்கு இப்பயும் கிளாஸஸ் ரன்னிங்கில் தான் இருக்குது. ஸோ சேரணும்னு நினைக்கிறவங்க சேர்ந்துக்கலாம். அதே சமயம் எங்களுக்கு புக்ஸ் மட்டும் இருந்தால் போதும் சார் அப்படின்றவங்க எங்கள் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். காண்டாக்ட் பண்ணீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு நீங்கள் புக்ஸும் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் சரிங்களா. அதே சமயம் நான் டெஸ்ட் மேட்ச் மட்டும் அட்டன் பண்ணுறேன் அப்படின்றவங்க எங்களை காண்டாக்ட் பண்ணியோ இந்த ஃபீஸை கட்டினீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம், டெஸ்ட் மேட்ச்சில் வந்து சேர்ந்துக்கலாம் சரிங்களா. முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் வந்து டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணுங்கள். நன்றி.